வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பொன்னியின் செல்வன் பார்ட் டூ நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி. செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு, ரெண்டாவது பார்ட்டுக்கு முதல் பாகத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு ரெண்டாவது பாகத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னு கேட்டால் முதல் பகுதியில் டைரக்டர் சஸ்பென்ஸ், அதாவது ஒரு செகண்ட் பார்ட் ஒன்று வருது அப்படின்னோன்னா அதில் வந்து சஸ்பென்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனுடைய செகண்ட் பார்ட்டை வந்து மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஃபஸ்ட் பார்ட்டோட எண்டு இருக்கணும். அப்படின்னா தான் வந்து செகண்ட் பார்ட்டை வந்து மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இந்த செகண்ட் பார்ட்டு வந்து வந்துடுது, ஆனாலும் படத்துக்கு வந்து அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. முதல் பகுதியில் வந்து ஓரளவுக்கு பொன்னியின் செல்வன் கதையை வந்து, கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் கதையை டைரக்டர் மணிரத்னம் வந்து தொட்டிருந்தாலும், இரண்டாவது பாட்டில் வந்து என்ன பண்ணிட்டாரு, பொன்னியின் செல்வன் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் கதையிலேருந்து தடம் புரண்டு அவருடைய பாணியில் கதையை கொண்டு போயிட்டார். அதாவது கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் கதையை வந்து வரலாற்றை மையப்படுத்தி புனையப்பட்ட நாவல் தானே அப்படின்னு நினச்சி இவர் என்ன பண்ணிட்டாரு, அதுலேயும் இவர் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, புகுந்து விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் அதில் நடித்த நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது விக்ரமாக இருக்கட்டும், விக்ரம் பிரபு, ஜெயம் ரவி, த்ரிஷா, நடிகர்களையே எடுத்துக்கோமே, யாருமே வந்து அந்த கதையை, அதாவது கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் கதையை வந்து படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்களுடைய வேலை வந்து நடிக்கிறது மட்டும்தான், அந்த கதையெல்லாம் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை கிடையாது. அவங்களுடைய ஒர்க் வந்து நடிக்கிறது மட்டும்தான், அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமையெல்லாம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார், கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சிருக்கேன், அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட், அதாவது நல்ல பீக்கில் இருக்கும் போதெல்லாம் அவரால் படிச்சிருக்க முடியாது, இப்போ தான் வந்து அந்த கதையை வந்து படிச்சிருப்பார். ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் அவர் படித்தது பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள்லாம் வந்து அந்த கதையை பொன்னியின் செல்வன் வந்து கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் கதையை வந்து படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. அவங்கவுங்களுக்கு கொடுத்த பார்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபுல்ஃபில் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இது வந்து பொன்னியின் செல்வன் கதை வந்து தழுவி எடுக்கப்பட்ட சினிமா இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கதையே வேற, இவங்க எடுத்தது வேற. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலன் கேரக்டரில் வர விக்ரம், அருண்மொழிவர்மன் கேரக்டரில் வரக்கூடிய ஜெயம் ரவி, த்ரிஷா, இன்னும் அந்த பூமை ராணியாக வர மந்தாகினி தேவி, சுந்தர சோழர், நந்தினி, இவங்களுடைய ஒவ்வொரு பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கதையில் ரொம்ப ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கதையை வந்து பொன்னியின் செல்வன் கதையை வந்து புக்கை எடுத்தீங்க அப்படின்னா சாப்பாடு தூக்கம் ரெண்டுத்தையும் மறந்துட வேண்டியதான் உண்மையிலேயே. அதாவது கதை எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, படிக்கும்போதே உங்களுக்கு அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன்லேயே வந்து நம்மளே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதை பொன்னியின் செல்வன். அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து கதை ஆசிரியர் கல்கியுடைய அந்த எழுத்து வன்மை அப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கதையில். அந்த கதையை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆரும் சரி கமலஹாசன் யாரெல்லாமோ ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. மணிரத்னம் ட்ரை பண்ணியிருக்காரு, பட் அவரால் வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணல அவர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கதையை படித்தவங்க படத்தை பார்க்க போனாங்கன்னா கண்டிப்பாக வயிறு எறிவாங்க. எப்படி சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், எந்த சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர், ஒரு அப்துல் கலாம் மாதிரியான அரசியல் தலைவர், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தால் கூட வெறியர்கள்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அதாவது விசுவாசிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே யாராவது விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அதை கடந்து போகிறவங்க ரசிகர்களாக இருப்பாங்க, ஆனால் வெறியர்கள் வந்து இவங்களுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பொன்னியின் செல்வன் கதைக்கு கூட ரசிகர்களையும் தாண்டி
அந்த கதையை வந்து ரொம்ப ஆழமாக நேசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து தயவுசெய்து இந்த படத்தை பார்க்க போனீங்க அப்படின்னா பார்த்துட்டு உங்களால் அதை ஜீரணிக்க முடியும் அப்படின்னா மட்டுமே என்ன பண்ணுங்கள், இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு வெளியில் வரும்போது உங்களால் சத்தியமாக வந்து பொன்னியின் செல்வன் கதை வந்து கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் கதையும் எதுவும் ஒத்தே போகாது, ஜீரணிக்கவே முடியாது உங்களால். அந்த அளவுக்கு அதனுடைய கிளைமாக்ஸ்லேயும் வந்து ஒரே சொதப்பல். இதில் வந்து ஆதித்ய கரிகாலனுடைய வீரம், அருண்மொழிவர்மனுடைய வீரம், புத்திசாலித்தனம் இதெல்லாம் வந்து கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் தான் வந்து மிகுதியாக வெளிப்படும். இந்த சினிமாவாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு விறுவிறுப்பு அப்படிங்கிறதே இல்லவே இல்லை. கதைப்படி பார்த்திங்கன்னா த்ரிஷா அதாவது குந்தவையோட புத்திசாலித்தனம், அவன் அரசியலில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம்லாம் வந்து நிறைய இதில் வந்து வெளிப்படுத்துவார் கல்கி அவர்கள். ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை பார்த்திங்கன்னா. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான கேரக்டர்கள் அப்படின்னு இந்த கதையில் இருக்குது. அதாவது சம்புவரையர் உடைய பொண்ணு மணிமேகலைன்னு ஒன்று இருக்குது, அதாவது கந்தமாறனுடைய தங்கச்சி, அவங்கள பற்றி இந்த இதில் சொல்லவே இல்லை. அதே மாதிரி மந்தாகினி தேவி, ஊமை ராணின்னு வரக்கூடிய மந்தாகினி தேவியோட இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அவங்களுடைய சீன் வந்து பார்த்திங்கன்னா காட்சிகள் வந்து நிறைய இருக்கும் அதில். இதில் ஒன்றுமே இல்லை கிட்டத்தட்ட இந்த படத்து மொத்தமாக ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் ரெண்டுத்துலேயுமே இந்த மந்தாகினி தேவியோட கேரக்டருங்கிறத வந்து ரெண்டு மூணு இடத்துல தான் காட்டுறாங்க, தவிர டோட்டலாக அவங்கள வந்து மறைச்சிட்டாங்க. அதாவது சினிமாவாக எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயந்தான். இந்த இவ்வளவு பெரிய அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் வாரப்பத்திரிகையில் வந்த இந்த பொன்னியின் செல்வன் கதையை வந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு சினிமாவாக காட்டணும் அப்படிங்கிறது வந்து பெரிய முடியாத காரியம்தான். ஆனால் ஓரளவுக்கு வந்து டைரக்டர் வந்து கதையை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவருடைய கற்பனைகளை நிறைய புகுத்திட்டார். நிறைய தேவையான நேரத்தில் சண்டை காட்சிகளை வைக்கலை, தேவையில்லாத நேரத்தில் சண்டை காட்சிகளை வச்சுருக்காரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா. வீரம், புத்திசாலித்தனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிஸ்ஸிங்கு. சும்மா இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று எழுதி எடுக்கணும், கதை பொன்னியின் செல்வன் கதையை நாமளும் எடுத்தோம், நாம தான் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்த மாதிரியாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த சேந்தன் அமுதன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும், வந்தியத்தேவனுடைய ஃப்ரெண்டாக வரும். அதாவது இந்த கோயிலுக்கு பூ கொடுக்குற தளிக்குளத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேரக்டரில் வரக்கூடிய சேந்தன் அமுதன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் கதையினுடைய கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா உண்மையான மதுராந்தகன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சேந்தன் அமுதன் தான் வந்து உண்மையான மதுராந்தகன். அதாவது அந்த செம்பியன் மாதேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிறந்த பையன். இதில் படத்தில் வரக்கூடிய ரஹ்மான் கேரக்டரில் இருக்கக்கூடிய மதுராந்தகன் வந்து இவங்க பையன் கிடையாது, ஆக்சுவலாக வந்து பாண்டியன், வீரபாண்டியனுடைய பையன். வீரபாண்டியனுடைய பையனான அந்த மதுராந்தகனும் அந்த நந்தினியும் வந்து எப்படின்னா அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி கேரக்டர் வந்து. இதில் வந்து கடைசியில் கிளைமாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேந்தனமுதன் தான் வந்து அவனை கண்டுபிடிச்சு அவனுடைய பிறப்பு ரகசியங்கள்லாம் கண்டுபிடிச்சு அதை யார் கண்டுபிடிப்பாங்கன்னா கதைப்படி வந்தியத்தேவன், குந்தவை, அப்புறம் வந்து அருண்மொழிவர்மன் இவங்க தான் வந்து கண்டுபிடிப்பாங்க அந்த உண்மையை. யார் அந்த ஊமை ராணியுடைய பொண்ணு பையன் யார், அவங்க அப்பா யார், எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு கடைசியில் இந்த சேந்தனமுதன் தான் வந்து பையன், இவனுடைய செம்பியன் மாதேவியுடைய பையன். டூப்ளிகேட் மதுராந்தகன் ரகுமான் கேரக்டரில் இருக்கக்கூடியவன் வந்து டூப்ளிகேட்டு, அவன் வந்து பாண்டியனுடைய வீரபாண்டியனுடைய பையன் சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசியில் அந்த பாண்டியன் வீரபாண்டியனுடைய பையனான அந்த டூப்ளிகேட் மதுராந்தகன் அதாவது ரகுமான் கேரக்டரில் வரக்கூடிய அவன் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுவான் அவன் வந்து பாண்டியர்களோட போய் சேர்ந்துருவான். ஆனால் இந்த கதையில் கிளைமாக்ஸில் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, ரகுமானுக்கு வந்து முடிசூட்டுற மாதிரி ஒரு டோட்டல் சொதப்பல் வந்து பண்ணிட்டாரு கிளைமாக்ஸில். இது வந்து பார்க்கறது வந்து இப்போது இது வந்து பொன்னியின் செல்வன் கதையே கிடையாது, இது வந்து வேணும்னா மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் கிடையாது, மணிரத்னத்தினுடைய பொன்னியின் செல்வன் அப்படின்னு வச்சுக்கலாம். கதையை படித்தவங்க தயவுசெய்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா
உங்களால் சத்தியமாக வந்து ஜீரணிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சொதப்பல் படம் பூராவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு கதையை படித்தவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த அடுத்தடுத்த சீனில் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இவங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு கூத்து அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர மற்றபடி பொன்னியின் செல்வன் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வனுக்கும் இந்த சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொன்னோம். அது மாதிரி அந்த பொன்னியின் செல்வன் கதைப்படி பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலனாக வரக்கூடிய விக்ரம் அவர் வந்து பாண்டியனுடைய ஆபத்துதவிகள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து கொன்றுவாங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவரே அந்த இவரை நந்தினியை விட்டு அவரே வந்து சாகிற மாதிரி ஒரு இதை சீனை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதாவது ஒரு ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு சொதப்பலாக இருக்குது. இந்த கதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பொன்னியின் செல்வன் கதை வந்து ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த புக்கை வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த கதையை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு தூக்கம் ரெண்டுத்தையும் மறந்துடுவீங்க. இப்போ எப்படி இளைஞர்கள் சின்ன பசங்க எல்லாமே வந்து போய் ஒரு வீடியோ கேம் எடுத்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அதுலேயே மூழ்கி கிடக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை பொன்னியின் செல்வன் கதை புக்கு எடுத்தாங்கன்னா எதையுமே பக்கத்தில் என்ன நடக்குங்கிறது கூட தெரியாது நிறைய பேருக்கு. அந்த மாதிரி அந்த கதையிலே மூழ்கிப்போம். அதுதான் வந்து ஒரு கதாசிரியனுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க கதை படிக்கிறவங்களை வந்து கட்டி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த படத்தை பற்றி பேசுகிறவங்க இளைஞர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை தேவையில்லாமல் நிறைய அனாவசியமான டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த கதையை வந்து என்ன பண்ணுங்கள் படித்து பாருங்கள். அப்பப்போ டைம் கிடைக்கும்போது இந்த கதையை படித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கதை. இப்போது நான் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சினிமாக்கள் விமர்சனங்கள் இந்த விஜய் அஜித் அப்பப்போ சூர்யா இவங்கெல்லாம் நடித்த காமா ஷோமான்னு ஒரு படங்கள்லாம் வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய சினிமா விமர்சகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ப்ளூ சட்டை மாறன் அவன் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொன்னியின் செல்வன் விமர்சனம்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதில் கதையை படிச்சிருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. அதில் அந்த கதையெல்லாம் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ கிடையாது. அவங்களுடைய நோக்கம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பணத்துக்காக விமர்சனம் பண்ணுறது அதுதான். அது மட்டும்தான் அது அது ஒரு தொழிலாக பண்ணுறாங்க. மற்றபடி இந்த மாதிரியான இதெல்லாம் விமர்சனம் இந்த மாதிரி கதைகளை வந்து விமர்சனம் பண்ணுறது படத்தை வந்து விமர்சனம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்க எட்டியே பார்க்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும்போது அந்த கதையை வந்து என்ன பண்ணுங்கள் கதையை படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இனிமேலாவது யாராவது ஒருத்தர் கூட இந்த பொன்னியின் செல்வன் கதையை வந்து ஒரு தொடராக வந்து டிவி தொடராகவும் மகாபாரதம் ராமாயணம் அந்த மாதிரி வந்தது அந்த மாதிரி தொடராக கூட எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சினிமாவாக எடுத்து இந்த மணிரத்னம் வந்து என்ன பண்ணிட்டார் இந்த கதையை சொல்லப்போனால் அவருடைய என்னப்படி வேணால் அவர் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் பொன்னியின் செல்வன் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் வந்து சினிமா எடுக்கிற இதில் வந்து அவர் வந்து தோற்று விட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். இதை வச்சு ஒருவேளை ராஜமௌலிங்கிற ஒரு டைரக்டர் இருக்கார் அவர் கையில் கொடுத்துருந்தா கூட இந்த படத்தை வந்து ஓரளவு எடுத்திருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. மணிரத்னம் வந்து இந்த கதையை எடுத்ததில் வந்து என்னென்னா ஒரு சில பேர் இருக்காங்க மணிர சினிமா ஃபீல்டில் வந்து உலகநாயகன் அப்புறம் வந்து மணிரத்னம் இவங்களாம் வந்து ரொம்ப ஜீனியஸ் தான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நினப்பு. அதனால் வந்து என்ன பண்ணிடுறாங்க அவங்களுடைய படங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நினச்சி என்னமோ எடுத்து கடைசியில் சொதப்பலாகி படமே வந்து டோட்டல் ஃப்ளாப் ஆகிடும். அது மாதிரி கமலஹாசன் நிறைய எடுத்திருக்காரு ஹேராம அப்புறம் நம்ம வரணுன ஒரு ஆழவன் தான் ரொம்ப முக்கியமானது. தயாரிப்பாளர் தலையில் பெரிய துண்டு இல்லை பெரிய போர்வையே போட்ட ஒரு மகா நடிகர் உலக மகா நடிகர் அவர். அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை எடுத்து கடைசியில் டோட்டலாக சொதப்பிடுவாங்க அது அட்டர் ஃப்ளாப் ஃபெயிலியர் ஆகிடும். அது மாதிரி மணிரத்னம் வந்து இந்த பொன்னியின் செல்வன் கதையை எடுத்து ஒரு ஃப்ளாப் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்குது. வேறு ஒன்றும் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி.